ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய அதாவது சிபிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்குரிய டீட்டெயிலான வீடியோஸ் தான் இப்போ எல்லாமே பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது என்னது வேலைவாய்ப்பு செய்திகள், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸும் வந்து என்ன கரண்ட் அப்டேஷனும் அதையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் இப்படி பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சி ஏன் நம்ம வந்து ஒய் வி மூவ் டு சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட்ஸு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில், அதனுடைய லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா மறக்காமல் உங்களுடைய டவுட்ஸை வந்து ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இது ரிப்ளை பண்ணுவேன். மேலும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. எதனால் நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோட அட்வான்டேஜ் என்ன, ஒய் வி மூவ் டு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயே பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சியோட அட்வான்ஸ் லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ். அப்போ சி லாங்குவேஜுக்கு அடுத்து வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ். அப்ப சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் கால்டு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபர்பஸ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டெட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி ப்ளஸ் ப்ளஸ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ். அப்போ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் லாங்குவேஜ், அடுத்து ஆப்ஜெக்ட். மல்டிபர்பஸ்ங்கிறது இந்த நேம்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது பை யூசிங் த சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் யூ கேன் கிரியேட் வந்து எனி திங்னா என்ன மாதிரி அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். தட் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஎஸ் கூட பை யூசிங் திஸ் லாங்குவேஜ் யூ கேன் கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம், எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது கேம்ஸ் ரிலேட்டடு, அடுத்து நம்ம ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்கு இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா பல இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம் பை யூசிங் திஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஏன் ஒய் வி ஆர் கோயிங் டு சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு டவுட்டு வரலாம். அப்போ சியிலிருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஸ் கால்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ். அப்போ சம்திங் இஸ் தேர் இல்லையா, அப்போ வாட்ஸ் என்ன சீனா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைட்டாக உங்களுக்கு தெரியலனா கூட இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சி லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியும். தென் கம்பேர் டு சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ், ஏன் நம்ம வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வாட் இஸ் சி, இப்போ தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் சி, சி லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ சி அப்படிங்கிறது எப்படி ஹவு வி ஆர் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோமோ லைக் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆல்சோ சி வந்து ஆஸ் கால்டு வந்து ஃபங்க்ஷன் ஓரியன்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஓரியன்ட் லாங்குவேஜ் இப்போ நம்ம இது என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஹவு டு ரைட் சி ப்ரோக்ராம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இட் கண்டெயின் வந்து மெயின் இருக்கும், அப்புறம் உள்ளுக்குள்ளார வந்து கண்டென்ட்ஸ் இருக்கும். இது டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைல்ஸ் டிக்ளரேஷன் இதெல்லாம் இருக்கும், இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் யூ கேன் ரைட் எனி ப்ரோக்ராம்ஸ் பை இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன் திஸ் ப்ரோக்ராமிங் லைன் கண்டெயின் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 lines அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் யூ கேன் கம்பைல் திஸ் ப்ரோக்ராம், கம்பைல் பண்ணா இட் எக்ஸிக்யூட் 1 by 1 என்னதுன்னா 10 100 lines இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இட் டேக் மோர் டைம்,
டு வந்து ரன், அதாவது அவுட் புட் வரதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ டு அவாய்ட் திஸ் வி கேன் கிரியேட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட் இஸ் இந்த இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா, பை என்ன பர்பஸ்க்காக வி கேன் கிரியேட் திஸ் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 100 லைன்ஸ்ல வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆடுன்னு ஒன்று பை யூசிங் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க ஏதோ நம்பர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷன், அதாவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணியிருக்கீங்க. அடுத்து சம்திங் ஏதோ பர்சன்டேஜ் கால்குலேஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த எல்லாம் சேர்ந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 லைன்ஸ். இப்போ 100 லைன்ஸ், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு வந்து எக்ஸிக்யூட் ஒன்லி வந்து இந்த டிவிஷன், இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தே கிரியேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னொன்னையும் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆர் இட்ஸ் கால்ட் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப் ரூட்டீன், சப் ப்ரோக்ராம் ஆர் சப் ரூட்டீன் சொல்லுவாங்க, சப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் ஆர் என்ன அப்படின்னா சப் ரூட்டீன் அப்படின்னா. அப்போ நம்பர் ஆஃப் சப் ப்ரோக்ராம் ஆஸ் கால்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஸோ இட்ஸ் ஆல்சோ தேர், அதாவது என்னதுன்னா சி லாங்குவேஜ் ஆல்சோ கண்டெய்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபார் இந்த 100 லைன்ஸை வி கேன் டிவைடெடு, அதாவது ஆடுக்குரிய என்னென்ன பண்ண போகிறோமோ, என்னென்ன கான்செப்ட் எழுத போகிறோமோ அந்த கான்செப்டை வி கேன் ரைட் இன் திஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனுக்குரிய இந்த ரிலேட்டடாக இருக்கிறது. அடுத்து டிவிஷன், டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதனுடைய கான்செப்டை வி கேன் ரைட் இன் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ வி கேன் டிவைட் இன் டு டிஃப்ரெண்ட் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் டைமில் சொல்லணும்னு வச்சிங்களேன், உங்களுடைய வீடு எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹவுஸ் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, வி கேன் என்ன டிவைட் என்ன பண்ணிக்கிறோம், டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ். எப்படி பண்ணுறோம், தட் இஸ் கிச்சன், அடுத்து பண்ணுறோம் ஹாலு அப்படின்னு பண்ணுறோம், பூஜா ரூம் அப்படின்னு பண்ணுறோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இந்த மாதிரி பண்ணுறோம். தீஸ் ஆர் ஆல் கால்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹால், கிச்சன், பெட்ரூம் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் கால்டு சப், அதாவது சப் ஹால்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஏதாவது ஒரு ஊதுபத்தி எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் போய் ஹாலில் தேடுவீங்களா? கண்டிப்பாக தேட மாட்டீங்க. அப்போ இமீடியட்டாக பண்ணுங்க, கேன் கோ டு என்ன பண்ணால் பூஜை ரூம் போவோம். இப்போ கிச்சன் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னா அங்கே கிச்சனுக்கு போவோம். அப்போ ஒன்று ஒன்று இண்டிவிஜுவலாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக வி கேன் அக்சஸ் இட், எங்கே எந்த இடத்துல என்னென்ன மாதிரி இருக்குது. At the same time, we can find out the error easily. இப்போ ஒரு 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 என்னென்ன வச்சிங்களேன், ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 100 லைன்ஸும் கேன் ரைட் இன் டு சிங்கிள் ஒரு ஒரு ப்ரோக்ராம்குள்ள எழுதுனீங்க அப்படின்னா, அப்போ ஒரு எரர் வருது அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இட்ஸ் டஃப். ஏன்னா நீங்கள் எல்லாமே 100 லைன்ஸும் ஒன் பை ஒன்னாக செக் அவுட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லைன்ஸ் எழுதி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு இந்த ஆட் அண்ட் ப்ரொடக்ட்ல மட்டும் எந்த எரர்ஸும் வரல, டிவைட்ல வந்து எரர் வருது அப்படின்னா த கர்சர் இமீடியட்லி ஸ்கிப் இன் டு திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஃபைண்ட் அவுட் எரர் ஈஸிலி அண்ட் ஆல்சோ கிளியர் திஸ் எரர். ஓகேங்களா? அது அந்த ஒரு பர்பஸ்க்கு ஆல்சோ யூ கேன் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் வந்து அதாவது யூ கேன் டிவைட் த ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட், தட்ஸ் ஆல் தட் இஸ் கால்டு வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா? Now you are having some idea about that function. இல்லையா? இப்போ கண்டிப்பாக have some idea. என்ன, what is function? So that function also one of the program. That, but இது வந்து என்னதுன்னா சப் ப்ரோக்ராம், இட்ஸ் நாட் ஏ மெயின் ப்ரோக்ராம். இட்ஸ் ஆல்சோ கண்டெய்ன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ், டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் இருக்கும். என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னா ஈஸி டு அக்சஸ், அப்புறம் ஈஸி டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் தட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸோ சி ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓரியன்டெட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ என்ன நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின், அதான் மேடம் எல்லாமே நீங்கள் வந்து பண்ண முடியுதுல்ல, சியில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன் டிவைட் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பண்ணலாம், என்ன வாட்ஸ் எ டிஸ்அட்வான்டேஜ் பை யூசிங் தீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் திஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சி ப்ரோக்ராமிங் இருக்குது அப்படின்னா மெயின் இருக்கும் அதுக்குள்ளார. ஸோ ஸ்டார்ட் கம்பைல் ஸ்டார்ட் ஆனால் த கர்சர் கம்ஸ் இன் டு த மெயின் பார்ட். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்க, தட் இஸ் கால்டு வந்து ஆட். ஆல்ரெடி நான் கொடுத்த மாதிரி ஆட், இது ஒரு சப் ரூட்டீன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கம்பைல் பண்ணி த கர்சர் மூவ்ஸ் டு என்ன பண்ணால் மெயின் இங்கே தான் வரும், அப்போ தான் வந்து கம்பைலேஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஐ கேன் கால் தீஸ் ஃபங்க்ஷன் இன் டு த மெயின் பார்ட். கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன் திஸ் கர்சர் கம்ஸ் இன் டு த இயர், அப்புறம் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். என்ன வாட் இஸ் இன் தேர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் இல்லையா. ஸோ ஒன் பை ஒன்னாக மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளில போகும். ஸோ தி இப்போ இதில் என்ன வாட்ஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஒய் வி ஆர் மூவ் டு சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோலாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பார்ட் வந்து இட் வில் பி ஸ்டோர்ட் இன் டு ஒன் டிஃப்ரெண்ட் ஒரு பிளேஸ் ஓகேங்களா. இந்த இதில் அட் த சேம் டைம் தட் ஆட் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, திஸ் ஆல்சோ சேவ்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட். பட் நாம் எழுதியிருக்கிறது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமில் எழுதியிருந்தாலும் ஒன்று ஒன்று ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்து இது ஒன்று ஒன்று என்ன பண்ணால் இட் வில் பி ஸ்டோர்டு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணும். அப்போ நம்ம இப்போ இதை வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த மெயின் ப்ரோக்ராம் இருக்குது, நான் இங்கே ஆட் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஒரு வேரியபிள் ஐ கேன் டிக்ளேர் ஒன் வேரியபிள் இன் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் தட் வேரியபிள் நேம் ஆஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ வந்து கேன் அக்சஸ் இன் டு ஹியர் மெயின், பிகாஸ் மெயின் ஆல்சோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். Listen, at the same time we can access add one sub program or function சொல்லலாம். because எப்படி அப்படின்னா how it's possible னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் சீல இருக்கும்போது படிச்சிருப்பீங்க டூ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஆர் அதாவது வேரியபிள்ஸ் ஆர் தேர். ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. லோக்கல் அப்படிங்கிறது அக்சஸ் ஒன்லி வித்தின் தட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. குளோபல் அப்படிங்கிறது வி கேன் அக்சஸ் ஃபுல் அந்த இது ஃபுல்லாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒன் மோர் வந்து நான் இப்போ இங்கே வந்து டிவைட் அப்படின்னு ஒன் மோர் ஃபங்க்ஷன் எழுதியிருந்தேன் அப்படின்னா இன் திஸ் ஏ ப்ரோக்ராம் ஏ வேரியபிள் ஐ கேன் அக்சஸ் ஹியர் ஆல்சோ சரிங்களா, தட் இஸ் குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது இந்த ஏ வேரியபிளுக்கு வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு சேஃப்டி கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் திஸ். இப்போ நான் இதே மாதிரி இன் திஸ் வேரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ரைட் வந்து ஒரு 10 டு ஒரு 50 ஒரு 15 வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா திஸ் ஏ வேரியபிள் ஆல்சோ சப்போர்ட் தன் டு 50 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்படி எழுதும்போது தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மெமரி இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு அன்னெசரியாக அன்வான்டாக ஒரு வேரியபிளை வந்து ஒரு 10 ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ணால் போதும், அதர் திங்ஸஸ்க்குலாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற டைமில் வேஸ்ட் ஆஃப் மெமரி வரும் உங்களுக்கு. அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் வந்து சேஃப்டி அப்படிங்கறதுனால இப்போ என்ன பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்குள்ள யூஸ் பண்ணும். ஸோ பிகாஸ் ஏன் ரீசன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னா இன் திஸ் மெயின் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் ஒரு இடத்துல சேவ் ஆகும், ஈச் அண்ட் எவ்ரி சப் ப்ரோக்ராம்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ கேன் அவாய்ட் திஸ், இதை அவாய்ட் பண்ணணும்னா அப்போ இதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் சி பிளஸ் பிளஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பிளேஸ்லையும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும்னா கம்பைன்ட் அதாவது டேட்டா அண்ட் தேர் ஃபங்க்ஷன் அதனுடைய ஃபங்க்ஷன் வி கேன் ஸ்டோர் இன் டு வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட், ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டுக்குள்ளார நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ பை யூசிங் தீஸ் ஆப்ஜெக்ட் வி கேன் அக்சஸ் தீஸ் டேட்டா ஓகேங்களா. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டேட்டா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் இந்த டேட்டாஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் ரைட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது மெயினாக என்ன பண்ணால் கம்பைன் டுகெதர் அதுதான் இதனுடைய வேலை. சி ப்ளஸ் ப்ளஸோட அதாவது ஊப்ஸோட இது என்ன அப்படின்னா கம்பைன் டுகெதர் அப்படிங்கிறது தான். இப்போ இதை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்தெந்த ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்லையும் ஒன்னோட தான் கால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா இதுதான் மெயின் ஏன் வந்து ஒய் வி ஆர் மூவ் டு வந்து சிஎன் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது. இதை தாண்டி ஊப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இஸ் அவைலபிள். வாட் இஸ் ஊப்ஸ் இன்னும் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இந்த டேட்டா வந்து எப்படிலாம் கம்பைன் பண்ணுறது
இதுல இருந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், வை வி ஆர் மூவ் டு சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன குளூ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமிங், இப்போ ஒரு ஃபியூச்சர் ஃப்ரம் த சி அண்ட் சி பிளஸ் பிளஸ்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம வாட் இஸ் சி பிளஸ் பிளஸ், வாட் இஸ் ஊப்ஸ், ஊப்ஸ்னா என்ன, எப்படி வந்து ரியல் டைம்லோட ஒன்றி வருது, அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். இதை பற்றிய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் சி பிளஸ் பிளஸ் லேர்னருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஊப்ஸ்னா என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம கன்வியூஸா பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.